வணக்கம். தியானம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிலை, ஒரு அற்புதமான ப்ராக்டிஸ், அற்புதமான பயிற்சி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா, ஆசையாக தியானம் கற்றுக்கிறாங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன், சில நாள் எழுந்து உட்காடுறேன் காலையில், ஆனால் தியானம் பண்ணவே முடியல, எனக்கு நிறைய தடைகள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னெல்லாம் வந்து தடைகள் இருக்க முடியும், அதை நாம் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இப்போ தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, நமக்கு முக்கியமாக சில விஷயங்கள் மனசில் நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த தியானத்தை நம்ம சிறப்பாக பண்ண முடியும். இப்போ ஈஸியாக சிறப்பாக பண்ண முடிஞ்ச அனுபவம் நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுறது ஈஸி, நம்ம தொடர்ந்து செய்வோம். இப்போ அதில் நிறைய பிரச்சனைகள் வருது, நம்மளால் செய்ய முடியலன்னு வரும்போதே அதில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும், தியானம் செய்கிறது நின்றுடும். இதுதான் பல பேருடைய பிரச்சனை. அதனால் என்ன மாதிரி தடைகள், என்ன மாதிரி விஷயங்களை நாம் மனசில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் பாயிண்ட்டு, ப்ரைவசி இருக்கணும். அதாவது காலையில் எழுந்து தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்கிறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடம் இருக்கணும். அது உங்கள் பெட்ரூமாக இருக்கலாம், பூஜை ரூமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு அறையாக இருக்கலாம், உங்கள் வீட்லேயே ஒரு கார்னராக இருக்கலாம். ஆனால் யாரும் நடமாட்டம் இல்லாமல் இருந்தால் உங்களால் இன்னும் நல்லா தியானம் பண்ண முடியும். ஏன்னா சில சமயம் சில பேர் கேட்பாங்க, நான் வந்து ஹாலில் உட்காந்து மெடிடேட் பண்ணுறேன், அப்போ எல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இப்படி போயிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க, அப்படி பண்ணலாமா? சரி, தியானம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்குற ஒரு நிலை. வெளியில் இருக்கிற விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம உள்ளே பார்க்கக்கூடிய, நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குற நிலை, நமக்குள்ளே சில விஷயங்களை உணரக்கூடிய நிலை. அப்போ நமக்கு இந்த நடமாட்டங்கள் இருந்ததுன்னா, அந்த சப்தங்கள் கேட்கும்போது, அந்த மூமெண்ட்ஸ் தெரியும்போது, சரியானபடி தியானத்தில் லயிக்க முடியாது, ஒரு நல்ல அனுபவமும் கிடைக்காது. அதனால தான் அந்த ப்ரைவசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பலர் சொல்லுவாங்க அவங்க அனுபவத்தை என்னென்னா, இப்போ வீட்டில் வந்து அப்படி தனியாக எனக்கு ஒரு இடம் இல்லை, அப்போ எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், நான் வந்து காலையில் எழுந்து பக்கத்தில் கணவர் தூங்கிட்டு இருப்பார், குழந்தையும் தூங்கிட்டு இருக்கோம், நான் ஒரு பக்கமாக அவங்கெல்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து இயர்ஃபோன்ஸ் போட்டு நான் பண்ணிவிடுவேன், அப்போ எனக்கு அமைதியாக இருக்கும், அவங்க கண்டிப்பாக எழுந்துக்க மாட்டாங்க, நான் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம்தான் அவங்கள எழுப்புவேன், கரெக்டாக இருக்கும் டைம். இந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ப்ரைவசி, நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு அரை மணி நேரம் நம்ம உட்கார முடிஞ்சதுன்னா, நம்ம தியானம்ங்கிறது நிச்சயமாக தியானம்னு நம்ம பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நேரம். இப்போது நேரத்தை ஒதுக்கினால்தான் ஒரு வேலையை தொடர்ந்து நாம் செய்ய முடியும். ஒரு நேரமே ஒதுக்காமல் நாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், நான் தியானம் பண்ணணும், நான் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு பல விஷயங்கள் பல பேர் சொல்கிறது உண்டு. ஆனால் எப்போ ஒரு விஷயம் கரெக்டாக நடக்கும்னா, ஒரு ருட்டீனாக நடக்கும்னா, அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வரும்போது இதை தான் நம்ம பண்ணணும். இதை நீங்கள் முன்கூட்டி யோசிக்கணும். உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது, உங்களுடைய அன்றாட வாழ்க்கைங்கிறது எத்தனை மணிக்கு துவங்குது, என்னென்ன வேலைகள் நீங்கள் பண்ணுறீங்க, வெளியில் போகிறீங்களா, வீட்டில் இருக்கீங்களா, அதை பொறுத்து நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணணும். இப்போ தியானம்னு சொல்லும்போது அதிகாலை எழுந்து ஒரு பல் தேய்ச்சி முகம் கழுவிட்டு உட்காந்து பண்ணால் போதும். நம்ம நான் சொல்லி கொடுக்கும்போது சித்தர்கள் வழி, அதனால் குளிக்கணும் செய்யணும்னு சொல்கிறதில்ல. ஸோ ஈஸியாக நம்ம ஆல்பா சித்தர்கள் ஒரு பல் தேய்ச்சி முகம் கழுவிட்டு உட்காந்து தியானத்தை முடிச்சிடுறாங்க. வீட்டில் மற்றவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தை ஒதுக்கிக்கிறாங்க. இப்போ 5 to 5:30 அப்படின்னா 5:30 அப்புறம் தான் எல்லோரும் எழுந்துப்பாங்க. இவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை 5:30 to 6:00 ஏதோ ஒன்று. இப்போ சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக பெண்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வீட்டு வேலைகள் அதிகம், அந்த வேலைகளுக்கு நடுவில் டைம் பார்த்து டைம் எடுத்து தியானம் பண்ணணுங்கிறது கஷ்டங்கிறதுனால சொல்கிறேன். அப்போ நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் எழுந்த உடனே என்னால் முடியாது, நான் உடனே சமையல் பண்ணணும், குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணும், கணவருக்கு, வீட்டில் எல்லாருக்கும் நிறைய வேலைகள் பண்ணணும், நான் அப்போ இதில் உட்காந்தேன்னா எனக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறவங்க, எல்லாம் முடிச்சுட்டு அவங்க குளித்து மற்றவங்களுக்கு சமையல்லாம் பண்ணி எல்லாமே முடித்து ஒரு 10:30 to 11:00 கூட உட்காந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இப்போ எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா, அந்த 11:00 to 11:30 தான் என்னோடய தியான டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர், அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார், ஆஃபீஸ் வச்சுருக்கார், நம்ம ஆல்ஃபா சித்தர் தான். அவர் என்ன பண்ணுவார்னா, தினமும் அவருக்கு 1 to 2 லன்ச் டைம், வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துடுவார். இவர் தான் ஓனர், ஆனால் வீட்டுக்கு திரும்ப போக முடியாது, ரொம்ப தூரம், சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவார்.
அப்போ அந்த ஒரு மணிக்கு என்ன பண்ணிடுவார், இவரோட அறை தனியாக இருக்குது, அப்போது ஸ்டாஃபுக்கு தெரியும் இவர் ஒன்றுலேருந்து ரெண்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு மணிக்கு சாப்பாடு முடிச்சிடுவார், ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவார். அதை முடிச்சுட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ண உடனே உட்காந்து அந்த அலுவலக அறையில் நிம்மதியாக தியானம் பண்ணுவார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு 1:20 to 2 எனக்கு 40 நிமிஷம் கிடைக்கிது, நிம்மதியாக ஒரு தியானத்தை கேட்டு ரிலாக்ஸ் பண்ணி என்னோடய லட்சியங்களை பார்த்து எல்லாமே நான் பண்ணிடுவேன், யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்படி அவங்கவுங்க லைஃபுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயத்தை நீங்கள் அதுக்குன்னு ஒதுக்கிட்டீங்கன்னா, இவ்வளோன்னு ஒரு 30 to 40 நிமிஷம் மினிமமாக 30 நிமிஷம் இருந்தால் நம்ம சொல்கிற பல விஷயங்களை நீங்கள் அதில் பண்ண முடியும். ஒரு 40-45 நிமிஷம் முடிஞ்சவங்க ஒதுக்கலாம். ஸோ டைமுங்கிறது ரொம்ப முக்கியம், ப்ரைவசியும் வேணும், டைமுங்கிறது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது பாயிண்ட்டு, நீங்கள் எங்கே உட்காந்து தியானம் பண்ணுறீங்களோ அந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போது சில சமயம் சில வீடுகளில் பார்த்தோன்னா, அவங்க சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன், வீட்டில் நிறைய குப்பை இருக்கும், துணி, அந்த துவைக்க வேண்டிய துணி அது இதுன்னு எல்லாம் கிடக்கும், அதுக்கு நடுவில் தான் உட்காந்து நான் தியானம் பண்ணுறேன், எனக்கு தியானமே வரமாட்டேங்குதும்பாங்க. எப்பவுமே தியானம்ங்கிறது ஒரு நல்ல சக்தி நமக்கு கிடைக்கிற ஒரு நேரம். அப்போ நம்மை சுற்றி வந்து ஒரு குழப்பமான நிலை இருந்ததுன்னா அங்கே உட்கார்ந்து பண்ணும்போது நமக்கு மனம் அதில் லைக்காது. இப்போ நீங்கள் ஒரு கோயிலில் போய் உட்காந்தீங்கன்னா டக்குனு தியான நிலை வரும், இல்லை ஒரு மலைக்கு போகிறோம், மலைகளில் எங்கேயாவது போய் உட்காந்து தனிமையாக உட்காந்து கண்ணை மூடினீங்கன்னா தியான நிலை வந்துடும். ஏன்னா சூழ்நிலை, அதனால் அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளால் வீட்டில் உருவாக்கிக்க முடியலனாலும் கொஞ்சம் நம்ம வந்து எதுவும் ஒரு அதது இடத்துல அது அந்தந்த பொருள் இருந்து கொஞ்சம் நமக்கு உட்கார்ந்து பண்ணுறதுக்கு இடம் இருந்தால் போகிறோம், அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதனால் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது பூஜை அறையாக இருந்தாலும் சரி, உங்கள் பெட்ரூமாக இருந்தாலும் அதில் உட்காந்து கூட நீங்கள் பண்ணலாம். இடத்த கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். மூணாவது பாயிண்ட். இப்போ நாலாவது பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய கம்ஃபர்ட், ஃபிசிக்கல் கம்ஃபர்ட், அதாவது உடல் ரீதியாக சௌகரியமாக உட்கார்ந்தால் தான் நீங்கள் தியானம்ங்கிறத முழுமையாக ரசித்து பண்ண முடியும். இப்போ சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு தரையில் தான் உட்காந்து பண்ணணும், அதனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் மேட்டை போட்டு சமணம் போட்டு உட்காந்து பண்ணுறேன், ஆனால் வந்து கொஞ்ச நேரத்தில் எனக்கு கால் மரத்து போயிடுது, இல்லை வந்து வலிக்குது, முட்டி வலிக்குது, டாக்டர் சொல்லியிருக்காங்க முட்டியெல்லாம் இப்படி மடக்கி உட்காரக்கூடாதுன்னு, அது வேறு மனசில் ஓடுது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா உடம்பில் இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது தியான நிலைக்கு போக முடியாது. தியானம்ங்கிறதே நம்ம ரிலாக்ஸ் ஆகணும். அப்போ உடம்பில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகாது. அதனால் அந்த மாதிரி கீழே உட்கார்ந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உடனே மரத்து போகுது, இப்படிலாம் சில பேருக்கு இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் கீழே தான் உட்கார்ந்து தியானம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அழகாக ஒரு சேர், கம்ஃபர்டபுளான ஒரு சேர், கால் வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஒரு மேட்டு போட்டுக்கலாம், இல்லை கால் கீழே எட்டாதவங்க ஒரு சின்ன ஃபுட் ரெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, சின்ன மனை. அப்போ நம்ம காலும் நல்ல ஒரு ஊனி வச்சுட்டு நல்லா சாஞ்சு உட்கார்ந்து கூட நீங்கள் தியானம் பண்ணலாம். அந்த ஃபிசிக்கல் கம்ஃபர்ட் இருந்தால் தான் தியானத்தில் லயிக்க முடியும். தியானம்ங்கிறது இந்த மாதிரி நம்ம கவனத்தை எல்லாம் வந்து எதுவும் வந்து சிதறடிக்கக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இன்னொன்று சில பேர் கேட்பாங்க, இப்போ தியானத்தை ஆரம்பிக்கிறேன், அப்படியே கொஞ்சம் பண்ணும்போது திடீர்னு எனக்கு இங்கே அரிக்குது, இல்லை முடி வந்து முகத்தில் விழுது, ஏதோ எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அப்போ நான் வந்து அசையாமல் தியானத்தை பண்ணணுமா, இல்லை நான் அசைஞ்சால் தியானம் போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது. இப்போ இந்த இடத்துல நமைச்சல், இந்த இடத்துல நமைச்சல், ஏதோ இல்லை ஒரு கொசு வந்து உட்கார்ந்தது, ஏதோ ஒரு பிரச்சனைனா டக்குன்னு சரி பண்ணிக்கோங்க. அதை ஒரு செகண்ட் சரி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு முடி வந்து விழுதா அதை அப்படி சரி பண்ணிவிடுங்க, ஒரு செகண்ட் தான் அதை பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டிங்கன்னா தியானத்தில் லயிக்கலாம். ஆனால் அதை பண்ணாமல் அதை பொறுத்துக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த தியானத்தில் நம்மளால் லயிக்கவே முடியாது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உடம்பு, உடல் ரீதியான சௌகரியம்ங்கிறது தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக தேவை. இன்னொரு க்வெஸ்சன் சில பேர் கேட்பாங்க, கண்ணை வந்து நம்ம திறந்தே வச்சுக்கணுமா இல்லை மூடிக்கலாமா தியானம் பண்ணும்போது? எப்போவுமே தியானம் அப்படிங்கிற நிலை, இப்போ நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் தியானம்ங்கிற நிலையை உணரணும்னு ஆசைப்பட்டு நம்ம செய்கிறோம். அப்போ இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் இல்லாமல் கண்ணை மூடிட்டோம்னா கொஞ்சம் வெளி உலகத்தை நம்ம தவிர்க்க முடியும். அப்போ தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே போக முடியும், தியானத்தை உணர முடியும். இப்போ பெரிய சித்தர்கள்லாம் ரொம்ப அவங்கெல்லாம் அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி மிகப்பெருசு, அவங்களால கண்களை திறந்து கூட தியானம் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் முயற்சி பண்ணி நம்ம கிடைக்கிற அனுபவத்தை விட்டுற வேண்டாம். கண்ணை மூடிட்டே நீங்கள் சௌகரியமாக உட்காந்து தியானம் பண்ணலாம். அஞ்சாவது பாயிண்ட்டு, உட்காந்து தியானம் ஆரம்பிக்கும்போது அந்த தியானத்துக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை.
அப்போ உங்கள் மேலே நிறங்களை பொழிந்து கொள்ளுங்கள். இது நம்ம வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பல வகுப்பில் பல விதமாக நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன், நிறங்கள்லாம் நமக்கு எப்படி உதவும்னு. இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லக்கூடியது, ஒரு வெள்ளை நிறம் பிரபஞ்சத்துலேருந்து உங்கள் மேலே பொழிகிற மாதிரி, ஒரு பீம் ஆஃப் ஒயிட் லைட் அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை நிறம் பொழிய பொழிய உங்களுக்குள்ளே இருக்கிற சில அசௌகரியங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகி உங்கள் உடம்பும் கொஞ்சம் அமைதியாகிடும், மனமும் அமைதியாகிடும். ஸோ இது ஒரு ஸ்டெப்பு ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆறாவது பாயிண்ட்டுக்கு வரோம். ஆறாவது பாயிண்ட் வந்து தேவையற்ற எண்ணங்கள். இந்த தியானம் செய்ய உட்காரும்போது தான் எல்லாம் ஞாபகம் வரும். நம்ம அந்த பில்லை கட்டினோமா, இவங்களுக்கு இதை சொன்னோமா இல்லையா, இதை மறந்துட்டோமே, அதை நம்ம பண்ணலையே, இது பாக்கி இருக்கே, இந்த வேலை முடிக்கலை, இப்படி எல்லாமே ஞாபகம் வரும். இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த தியானம்ங்கிற நிலை கண்ணை மூடின உடனே இதெல்லாம் பெண்டிங் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் மேலே வந்துடும். அதனால் இதை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். நிறைய பேர் இதனால் தியானத்தையே விட்டுடுறாங்க. அப்படி இல்லை, அந்த டிஸ்டர்பிங் தாட்ஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். நான் வந்து நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராணாயமம்னு போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பிராணாயமம்ங்கிறதையும் பண்ணலாம். இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் சரியாக மூச்சு விடுகிறீர்களான்னு, நார்மல் ப்ரீதிங் எப்படி இருக்கணும், ஸ்டமக் ப்ரீதிங் அப்படிங்கிறது பண்ணணும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சை வெளிவிடும்போது வயிறு உள்ளே போகணும். இது அப்டோமினல் ப்ரீதிங்னு சொல்லுவோம். இந்த மூச்சை நீங்கள் வந்து ஒரு 10 முறை 20 முறை 30 முறை கூட செய்யலாம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ஷவரிங் கலர்ஸுங்கிறத முடிச்சுட்டு அடுத்த முதல் ஸ்டெப்பாக இந்த மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ இதை வந்து தவறாமல் உட்கார்ந்த உடனே நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது ஏழாவது பாயிண்ட்டு, அந்த இதெல்லாம் பண்ணி ரெடியான உடனே ஒரு சின்ன ஒரு அஃபர்மேஷன், ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிற மாதிரி, இந்த தியானத்தை நான் மிகவும் ரசித்து செய்யப்போகிறேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அஃபர்மேஷன், ஒரு சங்கல்பம். இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஏழாவது பாயிண்ட்டாக வச்சுங்க. எட்டாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு, உயர்ந்த சக்திகளுடன் மனதால் தொடர்பு கொள்ளுங்கள். இதை நம்ம லைவ் ப்ரோக்ராமில் தியானம் பண்ணும்போது கூட இதெல்லாம் நான் சொல்கிறேன். அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். குரு, கடவுள், சித்தர்கள்னு ஏன் நம்ம இந்த தொடர்பு கொள்ளணும்னா, இவங்களோடு நம்ம தொடர்பு கொண்டு தியானத்தை ஆரம்பித்தோம்னா அவங்களோட எனர்ஜி நமக்கு வந்துகிட்டே இருக்கும், நமது தியானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஆன்மீக வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் போக ஒன்பதாவது பாயிண்ட் என்னென்னா, ஆரம்ப காலமாக ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க, இப்போ தான் தியானம் கற்றுக்குறீங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் ஆனவங்க கூட சரி, எப்போவுமே ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆடியோ போட்டு கேட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம தியானங்கள் நிறைய இருக்குது, நம்ம ஆப்பில் பார்த்தீங்கனாலே ஒரு 30 தியானங்கள் இருக்குது. வெப்சைட் ஆப் எதில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை நம்ம வகுப்புகள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒவ்வொரு வகுப்பும் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அதுக்குண்டான தியானம் நம்ம கொடுத்துருப்போம், அந்த ஆடியோ உங்ககிட்ட இருக்கும். ஸோ அந்த ஆடியோ ஏதாவது ஒரு தியானத்தை போட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப மனம் லயிச்சு என்ஜாய் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அந்த சமயத்தில் வேறு லட்சியங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் அதை நல்லா அனுபவித்து அந்த தியானம், அது ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும், அந்த தியானத்தை முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு நிறைய தியானங்கள் ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம இருக்குது, நிறைய நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 11 நிமிஷங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும் தியானம்லாம் ரொம்ப ஷார்ட், அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதை முடிச்சுட்டு அதன் பிறகு ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய லட்சியங்களை மனத்திரையில் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். ஸோ இந்த நான் இப்போ சொல்லியிருக்கிறது ஒரு 9 டிப்ஸு, 9 விஷயமானு தோணலாம், பட் எல்லாமே வந்து அட் எ டைம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா போகிறோம், பழக பழக உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா வந்துடும். இந்த மாதிரி தியானம் அப்படிங்கிறது தினமும் ஒரு முறை நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா, சில அந்த டச்சிங் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுதான் என்னுடைய மன அமைதி, அமைதியோடு நான் இருக்கிற ஒரு நிலை அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே உங்கள் மனதுக்கு தினமும் ஒரு முறை உணர்த்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நாள் முழுக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் நீங்கள் எவ்வளோ நல்லா செயல்படுறீங்கன்னு பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ரெண்டாவது முறை தியானம் சாயந்தரமோ இரவோ செய்ய முடிஞ்சவங்க செய்யலாம், அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்ல. ஒரு முறை கரெக்டாக உட்காந்து தியானம் பண்ணிட்டீங்கனாலே டெஃபினட்டாக நிச்சயமாக அது உங்கள் மனதுக்கும் ரொம்ப தெம்பாக இருக்கும், உடம்பு கூட இதில் நல்ல சக்தியை பெற்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒரு தரம் பார்த்துக்குங்க, மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் தியானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.